இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் முருகனின் ஏழாம் படை வீடான மருதமலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க பார்க்கலாம். இந்த கோவில் 1200 ஆண்டுகள் பழமையானது. இது மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளது. இங்கு மலை உச்சி வரை கார் மற்றும் பஸ்ஸில் போகலாம், அல்லது நீங்கள் நடைப்பயணமாகவும் போகலாம். மலையின் அடிவாரத்திலிருந்து நடைப்பயணமாக செல்லும்போது பாதையின் தொடர்ச்சியில் தான் தோன்றி விநாயகர் சன்னதியும், சற்று மேலே சென்றால் இடும்பன் சன்னதியும் அமைந்துள்ளது. மருத மரங்கள் நிறைந்தும் நோய் நீக்கும் மருந்து குணங்கள் உள்ளடக்கிய மூலிகைகளை கொண்டதுமான மலையில் அருளுபவர் என்பதால் இங்கு முருகன் மருதாச்சல மூர்த்தி என்று அழைக்கப்படுகிறார். மலையில் உள்ள ஒரு மருத மரத்தின் அடியில் இருந்து மருத தீர்த்தம் உற்பத்தியாகி வருவதாக சொல்கிறார்கள். இந்த தீர்த்தமே சுவாமிக்கு அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. திருமண புத்திரதோஷம் உள்ளவர்கள் விநாயகர் முருகனை வேண்டி மரத்தில் மாங்கல்ய கயிறு மற்றும் தொட்டில் கட்டி வேண்டிக் கொள்கிறார்கள். நடைபாதை வழி செல்பவர்கள் ஆதி மூலஸ்தானத்தில் சுயம்புவாக உள்ள சுப்பிரமணியர், வள்ளி, தேவயானையையும் அதற்கடுத்து பஞ்சமுக விநாயகரையும் வழிபட்ட பின் தண்டாயுதபாணி சன்னிதிக்கு செல்லலாம். கோவிலில் முருகன் தினமும் ராஜ அலங்காரம், விபூதி காப்பு, சந்தன காப்பு என மூன்று வித அலங்காரங்களுடன் காட்சி தருகிறார். அத்தஜாம பூஜையில் மட்டுமே முருகரை தண்டாயுதபாணியாக சுயரூபத்தில் தரிசிக்க முடியும். கோயிலின் தெற்கு மூலையில் பாம்பாட்டி சித்தர் குகை கோயிலுக்கு செல்லும் படிக்கட்டுகள் கீழிறங்குகின்றன. இக்கோயிலுக்கு இறங்கி வரும் பாதையில் சப்தக்கன்னியருக்கு ஒரு சிறு சன்னிதியும் அமைந்துள்ளது. பாம்பாட்டி சித்தருக்கு முருகன் பாம்பு வடிவில் காட்சியளித்தார் என்பது மரபு வரலாறு. பாம்பாட்டி சித்தர் சன்னதி முன்பு ஒரு தியான மண்டபமும் உள்ளது. வைகாசி விசாகத்தன்று முருகனுக்கு 108 பால்குட அபிஷேகம் நடக்கிறது.
தைப்பூசத்தை ஒட்டி 10 நாட்கள் பிரம்மோற்சவம் மிகவும் சிறப்பாக நடக்கிறது. மற்றும் தைப்பூசத்தன்று காலையில் முருகனுக்கு திருக்கல்யாணமும் மாலையில் தேர் திருவிழாவும் நடைபெறுகிறது. மருதமலை மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில்களில் ஒன்று. நீங்களும் அந்த கோயிலுக்கு வந்து மருதாச்சலமூர்த்தியை வழிபட்டு மன நிம்மதியுடன் செல்லுங்கள். உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.